அடுத்து இயல் இரண்டு, நீரின்றி அமையாது உலகு. இதில் அந்த காலத்தில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணிக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊர்ணி, கண்மாய், கேணி, இதெல்லாமே அந்த காலத்தில் இருந்த நீர்நிலைகள். ஸோ இந்த நீர்நிலை எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் நாள் எதுனா ஜூன் 5 டேஸ் நாள்களை பற்றி எப்படி ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்துடும். ஸோ டேஸை நல்லா படிச்சுக்கோங்க. உலக சுற்றுச்சூழல் நாள் அப்படின்னா ஜூன் 5. வான் சிறப்பு அப்படின்றத பற்றி நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. ஸோ வான் சிறப்பு பற்றினா திருவள்ளுவர். அதே மாதிரி மாமலை போற்றுறதும் மாமலை போற்றுறதும் அப்படின்னு இளங்கோவடிகள் அவரோட நூல் சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்காரு. ஸோ வான் சிறப்புன்னா திருக்குறள், மாமலை போற்றுறதும் மாமலை போற்றுறதுனா இளங்கோவடிகள். உலக சுற்றுச்சூழல் டேட்டு சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. அடுத்து நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளுவர். அப்போ நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொன்னது வள்ளுவர். அடுத்து கலலக்கள் எல்லாமே நல்லா பார்த்துங்க. மலை உலகுக்கு உதவுது, விதைத்து ஆயிரமாக பெருகுது, பெருகிய மரம் உயிர்கள் தோன்றி நோயின்றி வாழ வேண்டும் என்று நோக்கி வளர்கின்றது. ஸோ மலை தான் எல்லாத்துக்குமே பேஸ், மலை தான் உலகுக்கு உதவுது, நம்ம எல்லாருமே நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னது மாங்குடி மருதனார். ஸோ அப்படி சொன்னவர் யாருன்னா மாங்குடி மருதனார். அடுத்து காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு கட்டப்பட்ட அணை எதுனா கல்லணை. அப்போ கல்லணைன்னா எந்த ஆறுனா காவிரி ஆறு, இது தெரிஞ்சால் போதும். ஒட்டும் களிமண், அந்த களிமண் கல்லை எடுத்து அந்த ஒட்டும் களிமண் வச்சு ரெண்டு பாறை நடுவில் வச்சு ஒட்டி வச்சு தண்ணியில் வச்சு வச்சு அது அப்படியே செட் ஆகிடுச்சு, ஃபார்ம் ஆகி இந்த ப்ராசஸ் ஒரு 1 இயருக்கு மேலேயானதாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக செட் பண்ணி வச்சு கட்டினது தான் கல்லணை. ஸோ இந்த கல்லணையை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். இங்கே ஏரி குளங்கள் இதெல்லாமே பாசனத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, இது ரொம்ப முக்கியம். பாண்டிய மண்டலம்னா ஏரிய கண்மாய், ஸோ கண்மாய்ன்னு சொல்லுவாங்க பாண்டிய மண்டலத்தில். நம்ம வட்டார வழக்க இப்போ நம்ம யூஸ் பண்ணதுன்னா கம்மாய், கம்மாய்க்கு போகிறோம் இந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இது வட்டார வழக்கு. இந்த வட்டார வழக்கு கம்மாயை கொடுத்து இது கண்மாய் அப்படின்னு எந்த மண்டலம் குறிப்பிடுது அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. பாண்டிய மண்டலம் எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டால் ஏரி. ஸோ கண்மாய்ங்கிறது பாண்டிய மண்டலம் அப்படின்னா ஏரியை குறிக்குது. அதை நம்ம வட்டார வழக்கு இப்போ பேச்சு வழக்கு, அதான் வட்டார வழக்குனா இப்போ நம்ம சொல்கிறது. ஸோ இதுனா கம்மாய்ன்னு சொல்கிறோம். அடுத்து சுடுமண் வளையமிட்ட கிணறுனா உரைக்கிணறு, மக்கள் பருகிறதுக்கு ஊர்ணி. இது பின்னாடி பாக்ஸில் தெளிவாகவே இருக்குது. ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்ப்போம். சுடுமண் அப்படின்னா உரைக்கிணறு, பருகுநீர் அப்படின்னா ஊர்ணி. அடுத்து கல்லணை, கல்லணை பற்றி சொல்லியிருக்காங்க. கல்லணையோட பெர்த்து, அதோடய ஹைட்டு, நீளம் 10-80 அடி, அதோடய அகலம் 40-60 அடி, அதோடய ஹைட்டு 15-18 அடி. ஒரு டீட்டெயிலாக தேவையில்ல, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் குரற்பால். ஸோ இந்த குரற்பாலை இதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. எதை பற்றினா தண்ணி, அந்த நீருக்கு தான் ஃபஸ்ட் இடம் கொடுத்துருக்கார் வள்ளுவர். அப்போ நீருக்கு முதலிடம் கொடுத்தவர் யாருன்னா வள்ளுவர். உணவினப்படுவது நிலத்தோடு நீரே அப்படி சொல்கிற நூல் சங்க பாடல். ஸோ உணவினப்படுவது நிலத்தோடு நீர்னு சொல்கிறது சங்க பாடல். அடுத்து சார் ஆர்தர் கடனை பற்றி பார்க்க போகிறோம். இந்திய நீர்ப்பாசன தந்தை யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். ஸோ சார் ஆர்தர் காட்டன் தான் இந்திய நீர்ப்பாசன தந்தை. இவர் கல்லணையை அனலைஸ் பண்ணியிருப்பார். 1829 காவிரி பாசன பகுதியை தனியாக இவர் தான் பார்த்துக்கிட்டார். ஸோ பார்த்து அந்த கல்லணைக்கு அனலைஸ் பண்ணிட்டு அந்த கல்லணையை கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ கிராண்ட் அணைக்கட்னு கல்லணைக்கு பேர் வச்சது யாருன்னா சார் ஆர்தர் காட்டன். இவரோட பட்ட பேர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாருன்னா சார் ஆர்தர் காட்டன். ஸோ காட்டன் ட்ரெஸ்ஸுலாம் தண்ணியில் அணைஞ்சிருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து இவர் இந்த கல்லணையில் கல்லணை எப்படி வச்சுன்னு அந்த அனலைஸ் பண்ணார்ல. ஸோ அந்த ப்ராசஸ் அந்த அந்த தியரிட்டிக்கலை வச்சு 1873 கோதாவரி குறுக்கே தவுளீஸ்வரர் அணை. ஸோ தவுளீஸ்வரர் அணை கட்டினது இவர் தான். தவுளீஸ்வரர் அணை எந்த ஆற்று குறுக்கே அப்படின்னா கோதாவரி, கோதாவரி ஆற்று குறுக்கே 1873 இவர் கட்டியிருக்காரு. அடுத்து நீரும் நீராடலும் நம்ம வாழ்க்கையோடு பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னது தோ பரமசிவன். அதுமாரி குளித்தல் அப்படிங்கிற சொல்ல இவர் புதிய சிந்தனையாக சொல்லியிருக்காரு. அப்போ நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டதுன்னு சொன்னது பரமசிவன். குளித்தல் அப்படின்ற சொல்ல வேற ஒரு கருத்தாக இவர் சொன்னது யாரும் அதுவும் தோ பரமசிவன். குளிக்கிறது அப்படின்னா உடம்பை தூய்மைப்படுத்துறது இல்லை, அழுக்கு நிற்கிறதோ அதுவும் இல்லை. ஸோ குளித்தல் அப்படின்னா குளிடுதல்னு அழுத்தம்.
அப்போ குளிக்கிறது அப்படின்னா உடம்பை தூய்மைப்படுத்துகிறதோ இல்லை அழுக்கு நிற்கிறதோ இல்லை, குளித்தல் அப்படின்னா குளிர்தல்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கோர்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸு குள்ள குளிர குடைந்து நீராடுன்னு சொன்னது ஆண்டாள். ஆண்டாள் குள்ளமாக இருப்பாங்கன்னு ஒரு பார்த்து வச்சுக்குவோம். ஸோ குள்ள குளிர குடைந்து நீராடு ஆண்டாள். திருமஞ்சன மாடல் இப்போயும் நம்ம ஊரில் தெய்வ சிலைகளுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பிள்ளைத்தமிழ். சிற்றிலக்கியமான பிள்ளைத்தமிழ். ஸோ பிள்ளைத்தமிழ்னா என்ன இலக்கியம்னு கேட்கலாம். சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நாலுமே சொல்லியிருக்கோம். ஸோ இல்லை எதாவது ஒன்று குறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதான் சிற்றிலக்கியம். ஸோ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு சிற்றிலக்கியம். இதில் நீராடல் பருவம் அப்படின்ற ஒரு பருவத்தையே சொல்லியிருக்காங்க. ஸோ நீராடல் பருவம் அப்படிங்கிறது பிள்ளைத்தமிழ். அடுத்து திருமணம் முடிந்த பிறகு கடலாடுதல் இது நடக்கும். ஸோ திருமணம் முடிந்த பிறகு கடலாடுதல் அம போட்டுச்சு அப்படின்னா தலை தண்ணி தண்ணி வித்தியாசம் கேட்பாங்க. அதே மாதிரி சனி நீராடுன்னு சொன்னது அவ்வை. ஸோ திருமணம் முடிஞ்சோடனே கடலாடுதல்னு ஒரு ப்ராசஸ் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அம போட்டால் தலை தண்ணி வித்தியாசம் கேட்பாங்க. சனி நீராடுன்னு சொன்னது அவ்வை. ஸோ சனிக்கிழமையாச்சும் குளிங்க அப்படின்னு நம்ம ஔவையார் பாட்டி சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சோழர் கால குமிழித்தும்பு. அப்போ குமிழித்தும்பு யார் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சோழர் காலம். ஸோ இதோட ப்ராசஸ் பற்றி சொல்லிப்பாங்க. இதோட இது ஒரு ரெண்டு செட்டப்மாக இருக்கும். மேல் செட்டப்பில் பூரா தண்ணி ஓடிடும், கீழ் செட்டப்பில் பூரா இந்த சேரு சகதி இதெல்லாம் போய் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை தூர்வார தேவையில்லை. அதான் இந்த டயராம கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து நிலத்தடி நீர் வளம் சைனா, பாகிஸ்தான், நம்ம இந்தியா, அமெரிக்கா இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இது கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அகலி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அமைந்தது அகலி. அந்த கோட்டை இருக்குன்னா அதை சுற்றியும் தண்ணி செட்டப் மாதிரி இருக்கும். அதில் முதல்ல விச பாம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இது பேர் தான் அகலி. அருவி அப்படின்னா நமக்கு தெரியும், மலை முகட்டு நீர், தேக்க நீர் மலையிலேருந்து வர தான் அருவி. ஸோ அருவி நீர். அடுத்து ஆழிக்கிணறு. ஆழி அப்படின்னா என்ன? கடல். ஸோ கடல் பக்கத்தில் தோன்ற கிணறு தான் ஆழிக்கிணறு. ஆறு அப்படின்னா இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீலப்பரப்பு ஆறு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். ஸோ இளஞ்சிங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். உரை கிணறு. உரை அப்படின்னா சுடப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ சுடுமண் வலைமுட்டை கிணறு உரை கிணறு. ஊர்ணி அப்படின்னா மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது நீர்நிலை ஊர்ணி. ஊற்று அப்படின்னா இப்போ நம்ம ஊற்றுன்னு சொல்கிறோம், இது என்ன அடியிலேருந்து வர்றது. ஸோ அடியிலேருந்து வரனால இது ஊற்று அல்லது ஊற்று. அப்போ ஊர்ணி அப்படின்னா மக்கள் பருகிற நீர். ஊற்றுனா அடியிலேருந்து வர்றது. ஏரினா வேளாண்மை பாசனத்துக்கு யூஸ் ஆகுறது. நல்லா பார்த்துக்குங்க. மற்றெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துட்டு வேளாண்மை பாசனத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் நீர்த்தேக்கம் எதுன்னு கேட்டால் ஏரி இதில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ ஏரினா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். அடுத்து கட்டு கிணறுனா சரநிலத்தை தோண்டி கல் சங்கங்களால் கட்டிய கிணறு. ஸோ கட்டிய கிணறு கட்டு கிணறு அதிலே வந்திருக்கு. கடலான அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு. கண்மாய் அப்படின்னா பாண்டிய மண்டலம், நம்ம ஆல்ரெடி உள்ளே பார்த்து தான். பாண்டிய மண்டலத்தில் ஏரிய கண்மாய்னு சொல்கிறோம். வட்டார மக்களை கம்மாய், வட்டார வழக்கில் கம்மாய்னு சொல்கிறோம். அடுத்து குண்டம் அப்படின்னா சிறிதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். இந்த ரெண்டு நல்லா பார்த்துக்குங்க, சூப்பராக குழப்பம். ஸோ தெளிவாக படிச்சுக்குங்க. குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். முன்னாடி சிறியன்னு வந்தால் குண்டம், பின்னாடி சிறு அப்படின்னு வந்தால் குண்டு. சிறு குண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்திலிருந்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும். கூவல்னா உவர்மன் நிலத்தில் தோண்டப்பட்ட நீர்நிலை. அடுத்து கேணினா அகலம் ஆரம்புள்ள பெருங்கிணறு. புனர்கிணறுனா நீர்வரத்து மழையின்றி மழைநீரை கொண்டு குளிக்கும் நீர்நிலை. அடுத்து பூட்டை கிணறுனா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்பு. ஓகே. அடுத்து முல்லை பெரியார் அணை. இது கட்டணம் யாருன்னா ஜான் பென்னி குவிக். வைகை மலை பொய்ப்பித்து அதாவது மழை பெய்யாமல் இருக்கிறதுனால நிறையா பஞ்சம் பட்டினி வறுமை இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை மலையினால் இந்த மலையெல்லாம் மழையினால் ரெயின் அந்த மலையெல்லாம் பெய்யாதனால இவர் ஒரு இது கட்டுவார். ஸோ அந்த அணை பேர் என்னென்னா முல்லை பெரியார் அணை. யார் கட்டுவார்னா ஜான் பென்னி குவிக். இது வந்து லிங்கா படத்தில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து நீரின்றி அமையாத உலகு, அது நமக்கு தெரியும். நீரின் அமையாது யாக்கை. இது யாருன்னா புறநானூறு. இது பின்னாடி நமக்கு பாட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்துக்கலாம். அடுத்த பாடம் பட்டமரம். பட்டமரத்தில் தமிழ் ஒளி. இந்த கவிஞர் தான் எழுதியிருக்காரு பட்டமரத்தை. ஸோ பட்டமரத்தில் ஒரு ஒளி தெரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு மட்டும் பார்ப்போம். வெந்து
பெம்பி எய்தி இத்து ப்ளஸ் உ தூ இம்பு ப்ளஸ் இ இப்போ உ இ இப்படி இருந்தாலும் வினையச்சம் மூடு பணி அப்படின்னா மூணு மூடுகின்ற பணி மூடும் பணி மூடிய பணி வினைத்தொகை மூணு காலத்துக்குமே வர்றது வினைத்தொகை ஆளுங்கிழையின பெயரச்ச தொடர்ந்து போட்டிருக்காங்க பட் வினைத்தொகையும் தான் வரணும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து தமிழ் ஒளி இவர் புதுவையில் பிறந்திருக்காரு பாரதியாரின் வழித்தோன்றலும் பாரதிதாசனும் மாணவரும் விளங்குபவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாரதியாரோட வழித்தோன்றலும் பாரதிதாசனோட மாணவராக விளங்கினார் யாருன்னா தமிழ் ஒளி ஸோ இது பாரதியார் பாரதிதாசன் தமிழை ரொம்ப முக்கியம் இவங்க ரெண்டு பேர்ட்டையுமே சம்மந்தப்பட்ட ஒருத்தவர் இவர் ஸோ ஒரு ஒளி வீசுதான் ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் ஒளி அடுத்து இவரோட எழுதின புக்ஸ்லாம் என்னென்னா நிலைப்பற்ற சிலை வீராயி கவிஞன் காதல் மேதிரம் வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இதெல்லாமே இவரோட படைப்புகள் இந்த பாட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதுனது சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதுனது சேக்கிலார் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா காவிரி பாதையெல்லாம் பூவிரியும் கோலம் ஸோ காவிரியை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பூவிரியும் கோலத்தை அழகாக சொல்கிற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம் அப்போ காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விரித்துரைக்கும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம் இதுக்கிற பாட்டெலாம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து இலக்கண குறிப்பு கருங்குவலை கருமை ப்ளஸ் குவலை செந்நெல் செம்மை ப்ளஸ் நெல் ஸோ மை இந்த மாதிரி இருந்தாவே பண்பு தொகை விரிமலர்னா மூணு காலத்துக்கு ஒரு விரிந்த மலர் விரியும் மலர் விரிகின்ற மலர் வினைத்தொகை தடவரை சாலத்தவை நனி க தட இந்த மாதிரி வர எல்லாமே உடிச்சொற்றொடர் அடுத்து சுந்தரின் திருத்தொண்டர் தொகை விரித்து நம்பியரை நம்பி எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி அப்போ சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை சுந்தரர்னா திருத்தொண்டர் தொகை நம்பியன்றார் நம்பினா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்போ தொகையை சுந்தர் வச்சுருக்கேன் திருவந்தாதியை நம்பி வச்சுருக்கேன் அப்படியா வச்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நூலையும் அடிப்படையாக வச்சு எழுதுனதான் நம்ம சேர்க்கலார் இந்த நூலையும் திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் சேர்த்து அதை பேஸ் பண்ணி எழுதுனதான் சேர்க்கலார் எழுதுன இந்த பெரிய புராணம் இது கிபி 12 நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் நம்ம சேர்க்கலார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையின் முதலாம் சேர்ந்தவர் முதலாம் குலோத்துங்க சோழன் யாருன்னா முதல் சோழ சாளுக்கிய வளர்ந்த அரசர் இரண்டாம் குலோத்துங்க சோழனை கிருமி கண்ட சோழன் சொல்லுவாங்க இந்த கிருமி கண்ட சோழன் அதாவது இரண்டாம் குலோத்துங்க சோழனில் அவை புலவராக இருந்தவர் சேர்க்கிறார் இவரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளர அப்படின்னு மீனாசுந்தரன் சொல்கிறார் அடுத்து இந்த பாட்டு முக்கியம் பார்த்துக்குங்க ஏன்னா பாரதி எழுதின பாட்டு பாரதியார் பாரதிதாசனால் ரொம்ப முக்கியம் வானகமே இளவெயிலே மரச்செறிவே நீங்கள் எல்லாம் காண நீரோ அப்படின்னு சொல்கிறது பாரதி ஸோ பாரதி இதை சொல்லியிருக்காரு அடுத்து புறநானூறு புறநானூறு குடப்புலவினார் புறநானூறு நிறைய பேர் எழுதியிருக்காங்க இதில் இந்த இதை நமக்கு எழுதுன யாருன்னா குடப்புலவினார் நீர்நிலை உருவாக்குபவர்களை உயிரே உருவாக்குபவர்கள் நீர்நிலை உருவாக்குபவர்களை உயிரே உருவாக்குபவர்கள்னு சொல்கிறாங்க இந்த எல்லா பாட்டையும் நல்லாவே ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்கலாம்னா இப்போ இந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்கிற நூல் புறநானூறு உண்டி முதற்றே உணவின் பிண்டம் இதுவும் புறநானூறு இந்த உண்டி கொடுத்த உயிர் கொடுத்தோர்னா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப பிடிச்சமான கொஸ்டின் நிறையா கேட்டிருக்காங்க அடுத்து நிலமும் நீரும் புண்ணியர் புனைவரப்படுவது நிலத்தோடு நீரே ஸோ இது எல்லா லைனுமே ரொம்ப முக்கியம் இது எழுதுனதெல்லாம் யார் அப்படின்னா குடப்புலவினார் யாருக்காக எழுதுனாங்க அல்லது இதோட தலைவன் யாருன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியனுக்காக எழுதியிருக்காங்க இந்த திணை பொதுவியல் திணை துறை முதுமொழிக்காஞ்சி எந்த திணை எந்த துறையை பற்றின்னு கேட்பாங்க ஸோ இதை பார்த்துக்குங்க பொதுவியல் அப்படின்னா வெச்சி கரஞ்சை வஞ்சி காஞ்சி உளிங்கை இதெல்லாமே இருக்கும் ஸோ இந்த புறதிணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவில் திணை ஸோ இது இதெல்லாத்தையும் இல்லாமல் பொதுவாக சொல்கிறது பொதுவில் திணை அதே மாதிரி அறம் பொருள் இன்பம் இந்த மூணு பொருளும் உறுதித்தன்மையை சொல்கிறத முதுமொழி காஞ்சித்துறை அறம் பொருள் இன்பம் இந்த மூணு சொல்கிறது முதுமொழி காஞ்சி அடுத்து உணவினப்படுவது நிலத்துடன் நீரே அப்படின்னு சொன்னது புறநானூறு குடப்புலவியினார் நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு மூதூர்னா முதுமை ப்ளஸ் ஊர் நல்லிசை நன்மை ப்ளஸ் இசை புண் புலம் அப்படின்னா புண்மை ப்ளஸ் புலம் ஸோ இந்த மாதிரி வந்தாவே பண்பு தொகை நிறுத்தல் இல்லுன்னு வந்தாவே தொழில் பெயர் அமையா ஆ அப்படின்னா ஈடுகட்டியது மாதிரி பெயரச்சம் இது எப்படி ஞாபகம்னா உங்கள் ஈரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஞாபகம் ஆ அப்படின்னா ஈடுகட்டியது மாதிரி பெயரச்சம் அடுத்து நிலமும் நீரும் ம் அப்படின்னு ரெண்டு தடவை வந்திருக்கு நம்ம ரெண்டு தடவை என்றோம் ஸோ இம் என்றனால எண்ணுமை அப்படின்னு ஞாபகம்னா உடம்பும் உயிரும் ம்னு ரெண்டு தடவை வந்திருக்கு ஸோ என்றோம் எண்ணுமை அடுப்போர்னா வினைத்தொகை மூணு காலத்துக்கு வரும் கொடுத்தோர் அப்படின்னா வினையாளின் பெயர் அப்போ கொடுத்தோர்னா வினையால் அணையும் பெயர் அடுத்து
எட்டுத்தகை நூல் நமக்கு தெரியும், நல் நன்றி நல்ல குழந்தைகள் 500, ஒத்த பயிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் இத்திரட்டு 8 தொகை. இதில் 8 தொகையில் புறநானூறு அப்படின்றது கடைசியாக வந்திருக்கும். ஸோ எட்டுத்தகை நூலில் புறநானூறு 1, பண்டைய வேந்தர்களோட வீரம் வெற்றி கொடை குறில மன்னர்களோட புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவங்களோட பெருமை இது எல்லாத்தையும் சொல்கிற நூல் புறநானூறு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலம். ஸோ பண்பாட்டு கருவூலமாக எது விளங்குதுன்னா புறநானூறு. அடுத்து குளம் தொட்டு கோடு பதித்து ஏகும் சொர்க்கத்து இனிது சொல்கிற நூல் சிறுபஞ்ச நூல் மூலம். ஸோ குளத்தை தொட்டம்னா பஞ்சவந்தன் ஞாபகத்துக்குங்க சிறுபஞ்ச நூல் மூலம். இந்த பாட்டை கொடுத்து எந்த நூல் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னதான். உண்டி கோயிலத்தோடு உயிர் கொடுத்தவரே, 9 நாளி உடுப்பவை 2, யாது முறை யாவரும் கேளிட்டு கணினி பூங்குற நாள் இருப்பார். ஸோ இதெல்லாமே புறநான் நூல் தான். சான்றாவதுதல் தந்தை கடனே, இந்த கடனே கடனே இருந்தாலும் புறநான் நூல் தான். உற்றொலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே சொன்னது புறநானூறு. அடுத்து தண்ணீர், தண்ணீர் அப்படின்றது எழுதுனது கந்தர்வன். ஸோ துணைப்பாடம் இந்த பாடத்தை படிக்க தேவையில்லை, இந்த பாடத்துக்கிற பாக்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ கந்தர்வன் அவரோட இயற்பெயர் நாகலிங்கம். ஸோ கந்தர்வன் அந்த அப்படின்ற ஒரு கோட்டை இருக்கும் ஞாபகம், அதுக்குள்ளே ஒரு நாகம் இருக்கும் ஞாபகம். நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது, தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறை பணியாளர். ஸோ ரெசிடெண்டில் வேறு பார்த்துருக்காரு கந்தர்வன். இவர் எழுதின நூல் எது அப்படின்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன். இது எப்படி ஞாபகம்னா கொம்பன் ஒவ்வொரு கல்லாக ஒரு சாசனத்தை கட்டினான், அது பேர் தான் கந்தர்வ சாசனம் அப்படின்னு ஞாபகம். ஸோ கொம்பன் ஒவ்வொரு கல்லாய் சாசனம் கந்தர்வன். ஸோ அங்கே நாகருக்கு நாகலிங்கம் அவரோட இயற்பெயர். அடுத்து துணைவினைகள், துணைவினைகள் தனிவினை துணைவினை. வினையை நம்ம இப்போ தனிவினை கூட்டுவினை இந்த ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஸோ தனிவினை அப்படின்னா பகாபதம், அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, இதை தான் தனிவினை. தனி வினையடி கொண்ட வினை சொல் எல்லாமே தனிவினை தான். ஸோ படி அப்படின்னா தனிவினை, இதுக்கப்புறம் இதை பிரிக்கவே முடியாது. ஸோ இது பகாபதம். இது கூட்டுவினைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம், இதை நம்ம பிரிக்கலாம். பிரித்து ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறினு பிரிக்கலாம். ஸோ பிரிக்க முடியும். ஸோ பகுக்க முடிந்தால், பிரிக்க முடிந்தால் அது கூட்டுவினை, அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கூட்டுவினையை வச்சு கூட்டுவினை வச்சு கூட்டுவினை இதை மூணாக பிரிக்கிறோம். பெயர் பிளஸ் வினை வினை, வினை ப்ளஸ் வினை கொண்டு வினை, இடை ப்ளஸ் வினை கொண்டு வினை, இதெல்லாமே கூட்டுவினை. அடுத்து ஓட பார்த்தான், பார்த்தான் அப்படின்றதில் பார் எனும் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள்னு சொல்கிறாங்க. ஸோ பார் தான் வினையோட அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள், அதை அந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு கூட்டுவினையின் முதல் உறுப்பாக வந்து பின் அடிப்படை பொருளை தருவது வினை. ஸோ அந்த ஒரு கூட்டு வினையில் முதல் உறுப்பாக தந்து அடிப்படை பொருள் தர வினை தான் முதல் வினை. ஸோ முதல் உறுப்புனாவே முதல் வினை, அது ஹெல்ப் பண்ணுறது வர்றது துணைவினை, துணையாக வர்றது துணைவினை. நம்மதில் மொத்தம் 40 துணை வினைகள் இருக்குது. பார், வை, இரு, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, இதெல்லாமே இருவகை வினைக்கு வரும். அதாவது முதல் வினைக்கும் வரும், துணை வினைக்கு வரும். அப்போ நம்மதில் 40 துணை வினை இருக்குது. இந்த பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, இதெல்லாமே இருவினைக்கும் வரும். அடுத்து தமிழர் தற்காலத்தில் என்னென்ன துணை இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிக்கோங்க. ஆமாயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடம், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, பை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற வார்த்தைகள் துணைவினையாக வருது. அடுத்து இந்த பாக்ஸை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அதை பார்த்தே உங்களுக்கு புரியும். இப்போ புத்தகம் மேசை இருக்கிறது, இதில் உள்ள வினையடியை குறிப்பிடுங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதோட வினை அடி, வினை அடி எதுனா இரு. அடுத்து தமிழ் போன்ற ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைக்கு இடையே பின்பே இடம்பெறும். கீழே விழ பார்த்தான்,
இது எடுத்துக்காட்டு. அடுத்து கட்டுரை பின்னு இருக்கிற புக் பை க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ பூமொழி அப்படின்ற அந்த கவிதை எழுதுனது யாரு அப்படின்னா யூமா வாசுகி. பூமொழின்ற கவிதை எழுதுனது யூமா வாசுகி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன்னு சொன்னது கவிமணி. இந்த பாட்டி பார்த்துங்க, இந்த பாட்டை சொன்னது கவிமணி. அடுத்து வா போ செய் மாற்று இரு கொடு கொள் எது விடு, இது எல்லாமே வினையடி. ஸோ இதெல்லாமே வினையடி. அடுத்து அழகின் சிரிப்பு பாரதிதாசன் முக்கியம் இது. ஸோ புக்கை கொடுத்து பொருத்துக்களை கேட்பாங்க, எந்த புக்கு யாழுதுனா தண்ணி தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், வெறும் தண்ணீர் தேசம்னா வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள்னா வே இறையன்பு, மழைக்காலமும் குயில் ஓசையும்னா மா கிருஷ்ணன். அடுத்து மறைநீர், மறைநீர் எழுதுனது அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் அமரேசன். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு கிலோ நம்ம உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜீனி அப்படின்னா 1780 லிட்டர் தண்ணி தேவை, ஆப்பிள்னா 822 லிட்ரு, அரிசினா 2500, காப்பினா 18900, இந்த மாதிரிலாம் எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் மறைநீர் அப்படின்ற கான்செப்ட். இப்போ மறைநீர்னு எழுதுனது யாருன்னா மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் மா அமரேசன்.